மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு உட்பட ஏனைய நிறுவனங்களில் பணிபுரியும் அதிகாரிகளின் முறைகேடுகள் தொடர்பில் 19:05 என்ற குறுகிய தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்ய முடியும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த தொலைபேசி இலக்கத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை விசாரணை செய்து உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை உடனடியாக ஆய்வு செய்து உரிய தீர்மானங்களை எடுக்குமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு பணிப்புரியை உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த விடுத்துள்ளார். இது தொடர்பில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் விசாரணையை தாமதப்படுத்துவதன் மூலம் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கும் முறைப்பாடு செய்யும் மக்களுக்கும் அநீதி இழைக்கப்படுவதை தடுப்பதற்காகவே ராஜாங்க அமைச்சர் இந்த அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளார். அதுமட்டுமின்றி பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகத்தில் உள்ள வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வுகளிலிருந்து உரிய பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் தற்போது வெற்றிடங்களுக்கு உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவர் என மேலும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இம்மாதம் 10 வரையில் 900 நோயாளர்கள் எண்ணிக்கை பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்பொழுது டெங்கு நோயாளர்கள் சதவீதம் குறைந்திருப்பினும் மழைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் டெங்கு நுளம்பின் பெருக்கம் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கலாம் என டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் நளின் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.